சேனல் சாட் வித் பவ்யா. இட்ஸ் குட் டு டாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்லீப்பிங் பொசிஷன் டியூரிங் பிரெக்னன்சி, இதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பிரெக்னன்சி டைம்ல எந்த மாதிரி படுக்கணும், எந்த மாதிரி எல்லாம் படுக்க கூடாது, நம்ம தப்பா படுத்தா நம்மளுக்கு என்ன மாதிரி எல்லாம் வந்துட்டு பாப்பாவும் நம்மளையும் வந்து அஃபெக்ட் பண்ணும், நம்ம சரியா படுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரி எல்லாம் நல்லது இருக்கு, அதை பத்தின ஒரு டீடைல்டான வீடியோ தான் அது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் பிரெக்னன்சி டைம்ல படுக்க கூடாது அப்படின்றத பத்தி பாக்கலாம். நீங்க வந்து குப்புற படுத்து தூங்குற பழக்கத்துல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டீங்கன்னா குப்புற படுத்து தூங்குறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. அதாவது நம்மளோட வயித்துல படுத்து தூங்கவே கூடாது. இது வந்து நம்ம பேபிக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் போறது, நம்மளோட வெயிட் மொத்தமும் நம்ம பேபி மேல இருக்கும். சோ இது வந்துட்டு நீங்க பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம நிமிந்து படுத்து தூங்க கூடாது. நம்ம இப்படி நிமிந்து படுத்து தூங்குறனால பிரெக்னன்சி எண்ட்ல போகும்போது, அதாவது ஒரு பேபி வந்து வளர வளர நம்ம பெல்லியும் வளர்ந்துட்டே இருக்கும். ஓகேவா? இந்த பெல்லி வளர வளர நம்ம நிமிந்து படுக்கிறதுனால நம்மளோட வெயிட் மொத்தமும் வந்துட்டு நம்மளோட ஸ்பைனல் கார்ட்ல போய் விழும். நம்ம ஸ்பைனல் கார்ட்ல விழுறதுனால என்ன ஆகும்னா, நம்மளோட ஸ்பைனல் கார்ட் பக்கத்துல இன்னொரு ஒரு வெயின் வந்துட்டு நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் பேபிக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்ப இந்த எல்லா வெயிட்டும் அந்த அந்த வெயின்ல போய் விழுறதுனால பாப்பாக்கு பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்கா போவாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க பேக்ல படுக்கிறதுனால ஸ்பைனல் கார்ட் ரொம்ப வலிக்கும், முதுகு வலி நிறைய வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நமக்கு டைஜஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா நடக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கால் கீழே வந்துட்டு மரத்து போறதுக்கான சான்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் வந்துட்டு உங்களால எந்திரிச்சு நிக்க முடியாது. டக்குன்னு நீங்க நிமிந்து படுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால டக்குன்னு எந்திக்க முடியாது. அதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க வந்துட்டு பேக்ல படுக்கிறது எந்த ஸ்டேஜ்ல இருந்து அட்வைசபிள் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்தே நீங்க வந்து பேக்ல படுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல நீங்க பேக்ல படுத்து தூங்கலாம். ஆனா செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது நாலாவது மாசத்துல இருந்து பிரெக்னன்சி முடியற வரைக்கும் உங்களால பேக்ல படுத்து தூங்க கூடாது. அது வந்து அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஓகே, இப்ப வந்துட்டு எது வந்து பெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு பாக்கலாம். நம்மளோட லெஃப்ட் சைட் படுத்து தூங்குறது தான் வந்துட்டு பெஸ்ட் பொசிஷன். இந்த பொசிஷன்ல இருக்கும் போது பாப்பாக்கும் நல்ல சர்க்குலேஷன், நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளசன்டாக்கு போயிட்டே இருக்கும். நமக்கு டைஜஷன் வந்துட்டு நல்ல சூப்பரா லைக் ஸ்பீடா ஆகும். அது மட்டும் இல்லாம கிட்னி வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கனால நம்மளோட பாடியில இருந்து வேஸ்ட் வாட்டர் எல்லாம் வந்துட்டு நம்ம வெளியே அனுப்பிட்டே இருப்போம் யூரின் மூலமா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, சில பேருக்கு பிரெக்னன்சி டைம்ல கையில காலில எல்லாம் வந்துட்டு தேவையில்லாம லிக்விட் வந்து சேரும், அதாவது நீர் போடும் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரியான நீர் போடுறது எல்லாம் தவிர்க்கணும்னா நாம வந்துட்டு லெஃப்ட் சைட்ல படுக்கிறது மூலமா இதெல்லாம் வந்துட்டு வராம நம்ம பாத்துக்கலாம். அப்பனா வந்துட்டு நீங்க உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம், எப்பவுமே லெஃப்ட் சைடே படுத்துட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அட்லீஸ்ட் நான் ரைட் சைடாவது திரும்பி படுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரைட் சைட்ல படுக்கிறதும் வந்துட்டு அந்த உங்களால லெஃப்ட் சைட்ல நிறைய நேரம் படுத்துட்டீங்க, இந்த சைட் இப்ப படுக்க முடியலன்னா உங்களோட கம்ஃபர்டபுளுக்காக கொஞ்ச நேரம் நீங்க ரைட் சைடும் படுத்துக்கலாம். ஆனா டாக்டர் அட்வைஸ் பண்றது எல்லாமே வந்துட்டு லெஃப்ட் சைட்ல தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு படுக்கணும் அப்படின்றது தான். நம்மளுக்கு இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன்ல நல்ல ஸ்லீப் பண்றதுக்கான சில டிப்ஸ் எல்லாம் என்னன்னு பாக்கலாம். உங்க வீட்டுல வந்துட்டு ரிக்ளைனர் மாதிரி ஏதாவது சேர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணலாம் கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு. நீங்க அதுல தூங்குறனால நம்ம வந்து 45 degree ஆங்கிள் வந்துட்டு அதோட பிக்சரும் நான் அட்டாச் பண்றேன். என்னால ரிக்ளைனர் சேர் வாங்குற அளவுக்கு வசதியும் கிடையாது. இந்த பிரெக்னன்சி பில்லோலாம் நான் ஒரு ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு வரல, இதெல்லாம் வாங்குறதுக்கு என்னால முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க வந்துட்டு நிறைய பில்லோஸ வந்துட்டு உங்களை சுத்தி அடுக்கி வச்சு அதுல நீங்க படுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா, அதுவும் நான் பிக்சர் வந்துட்டு சைட்ல தரேன், நீங்க வந்துட்டு எப்படி படுக்கணும்ன்றது. உங்க காலுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு தலகாணி, உங்களோட பேக்ல ஒரு தலகாணி, முடிஞ்சா வந்துட்டு உங்களுக்கு தலைக்கு ஒரு தலகாணி, அப்புறம் பாப்பா வந்துட்டு பெல்லி வெயிட் வந்து ரொம்ப கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பெல்லி அடியிலையும் ஒரு தலகாணி, இது மாதிரியான நிறைய தலகாணி வந்துட்டு உங்களை சுத்தி வச்சு நீங்க படுத்தீங்கன்னா அப்ப கூட வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா நல்ல ஸ்லீப் வந்துட்டு வரும். இதுல வந்து தூங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி படுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன பிக்சரும் வந்துட்டு நான் இதுல போடுறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணி படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பேபிக்கோ இல்ல உங்களுக்கோ வந்துட்டு கம்ஃபர்டபுள் வராது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு உட்காந்துட்டு லைட்டா சாஞ்சு அப்புறம் கால் எடுத்து மேல வச்சு அந்த மாதிரி படுத்து பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப
கம்ஃபர்டபுளா இருக்கு. பேருக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கே தெரியாம நடுராத்திரியில வந்துட்டு முதுகுல படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு திடீர்னு முழிப்பு வந்து நீங்க பாக்கும்போது நீங்க நேரா நிமிந்து படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் பயப்படாதீங்க, மறுபடியும் லெப்ட் சைட் வந்துட்டு திரும்பி படுத்துருங்க. இந்த இதனால வந்துட்டு பாப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பயப்பட தேவையில்ல. இதுவே வந்துட்டு உங்க பாடி வந்து நீங்க முழிக்கிறீங்க பாத்தீங்களா நடுவுல டக்குன்னு, இந்த முழிக்கிறதே வந்துட்டு பாடி வந்து உங்களுக்கு சிக்னல் தருது, அது வந்து நீங்க வந்து அன்கம்ஃபர்டபுளா படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்காக தான். சோ அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க லெப்ட் சைட்ல டக்குன்னு மாதிரி படுத்துக்கலாம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறேன், அதாவது நான் இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இல்லாம நம்ம வீட்டுல இன்னும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்லுவாங்க, அதுவும் என்னது அப்படின்றத பாப்போம். பொதுவா நம்ம வீட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல சைட் வேஸ்ல தான் படுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைட்ல இருந்து இந்த சைடுக்கு மாறும்போது எந்திரிச்சு உட்காந்து அதுக்கப்புறம் தான் மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு நம்மளோட பாப்பாவோட கழுத்துலயோ இல்ல உடம்புலயோ வந்துட்டு கொடி சுத்தாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டியும் சைட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது எழுந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறமா சைட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர்ஸ் கிட்ட கேட்ட போது இல்ல டாக்டர்ஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்க வெறுமனே சைட்ல மட்டும் படுத்தா போது இப்படிதான் அட்வைஸ் பண்ணாங்க. பட் நான் வந்துட்டு ஒரு ஒரு வாட்டி எந்திரிச்சு உட்காந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு திருப்பி படுப்பேன். இது வந்து நான் ஃபாலோ பண்ணது, ஏன்னா எதுக்கும் சேஃபர் சைட்ல நம்ம எதுக்கு தேவையில்லாம ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பிரஷர் நம்ம மண்டையில ஏத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என் வீட்டுல சொன்ன மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் தூங்கும் போதும் சரி இல்ல எந்திரிக்கும் போதும் சரி ஒரு ஒரு வாட்டி இப்ப இந்த சைட்ல இருந்து இந்த சைட் மாறணும்னா எந்திரிச்சு உட்காந்து அதுக்கப்புறம் தான் மாறுவேன். இது வந்து நான் எப்படி பிராக்டிஸ் பண்ணேன்னா டாக்டர்ஸ் பொதுவா என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா 5th month ஸ்டார்டிங்ல இருந்து தான் வந்துட்டு நம்மளோட சைட் வேஸ்ட்ல படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ வந்து இது எனக்கு ஏற்கனவே தெரியும், டாக்டர் வந்து இந்த மாதிரி சொல்ல போவா சொல்லுவாங்க அப்படின்னு. அதனால வந்துட்டு நம்ம அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 5th month இப்படியே படுத்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பாடியும் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது, நம்மளுக்கே தெரியாம நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். அதனால நான் என்ன பண்ணேன்னா என் பிரெக்னன்சியோட ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்தே வந்துட்டு நான் எப்பவுமே வந்துட்டு லெப்ட் சைட் நிறைய படுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ரைட் சைடும் படுப்பேன். பட் ஆனா நடுவில் எனக்கு தோன்ற போது நான் அன்கான்சியஸா பண்றது வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது தூக்கத்துல. பட் நான் தூங்காம இருக்கும்போது இல்லைன்னா நான் வந்து கான்சியஸா தான் இருந்த போது நான் என்ன பண்ணேன்னா எழுந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைட்ல வந்து படுக்க ஆரம்பிச்சேன். இது மாதிரி வந்துட்டு நான் பிரெக்னன்சியோட ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணனால எனக்கு வந்து ஒரு 3rd month வரும்போது எல்லாம் வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து நான் எந்திரிச்சு உட்காந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். சோ வந்துட்டு எனக்கே தெரியாது நான் தூக்கத்துல தான் இருப்பேன், ஆனா நான் எந்திரிச்சு உட்காந்து வேற சைட்ல திரும்பி படுக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ இது வந்துட்டு என்னோட ஒரு சின்ன டிப். நீங்களும் வந்துட்டு பிரெக்னன்சியோட ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது 5th month செய்யும் போது வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. சோ இதுதான் வந்துட்டு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லோ சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.